வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஹைதராபாத் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே 600 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா 1/2 கப் தயிர், அதுக்கப்புறமா இதில் ஃப்ரைட் ஒனியன் சேர்த்துடலாம். நான் வந்து ஃப்ரைட் ஒனியன் பண்ணுறதுக்காக 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தேன். இப்போ இதில் 1/2 அளவுக்கு ஃப்ரைட் ஒனியனை வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா குழம்புல சேர்க்கறதுக்காக ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 காஷ்மீரி வத்தல், 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் மிச்சம் இருக்கிற ஃப்ரைட் ஒனியனையும் சேர்த்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா ஃப்ரைட் ஒனியனையும் சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நாம் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இடையில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போது இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 2 நிமிஷம் போல இருக்கு, ஓபன் பண்ணி பாத்துறலாம். இப்போ இதல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிரலாம். அவ்வளோதான், நம்ம ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறமா சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.